அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் பார்த்திங்கன்னா குரோடாயிலோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் மெயினாக வந்து சொல்கிறது என்னென்னா, டெய்லி அப்டேட் நான் கொடுத்துட்ருக்கிறேன், அதை முடிஞ்சளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது, ஏதாவது டவுட்னால் கேளுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒன்றுக்குன்னே ஒரு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அது போக நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். ப்ரைஸ் செக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் நிறையா போட்டிருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரோடாயிலில் வந்து நான் கம்மியாக தான் வீடியோ போட்டிருக்கேன், ஏன்னா வந்து அதில் நான் கொஞ்சம் லேர்ன் பண்ணத்தான், அதாவது நான் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன் வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் ஒரு கான்ஃபிடண்ட்டாக வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒரு அப்டேட் கொடுத்துட்டுருக்குறேன். அதெல்லாம் பாருங்கள். அதுபோக நம்ம நேற்று வந்து ஒரு நம்ம கால் கொடுத்துருந்தோம், அதாவது கால் கொடுத்தது அப்படிங்கிறத விட ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தோம். நம்ம எப்படி வந்து கால் எடுக்கலாம், அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத நான் நேற்று வந்து ஒரு காலையில் வீடியோ போட்டிருந்தேன். அந்த காலையில் வீடியோ நான் போட்டப்போ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோனில் கிடச்சிருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மினிமம் ப்ராஃபிட்டாக வந்து நமக்கு ஒரு 2000-3000 வரை கண்டிப்பாக மினிமம் ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், இல்லை ரெண்டு ட்ரேடு, அதிகபட்சமாக 2 ட்ரேடு பண்ணுங்கள். அதே பெரிய விஷயம் தான் அந்த 2 ட்ரேடு. ஒரு ட்ரேட்னாலுமே 2000 ரூபா ப்ராஃபிட்டாக, அதில் 3000 ரூபா ப்ராஃபிட்டாக போதும். ஒரு நாளைக்கு 2000 ரூபா ப்ராஃபிட்னால் வாரம் நமக்கு 10000 ரூபா ப்ராஃபிட்டு, அதே போதும் நமக்கு. இதே பெரிய விஷயம் தான் நமக்கு, ஏன்னா எவ்வளவோ மார்க்கெட்டில் எவ்வளோ லாஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் எடுத்தாலுமே அதே வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ட்ரேடர் தான் எல்லாமே, ஓகேவா. இப்போ நான் நேற்று பார்த்திங்கன்னா காலையில் நான் கால் கொடுக்கும்போது மார்க்கெட் வந்து 10020 இருந்துச்சு. அப்போ நான் மார்க்கெட்டில் கால் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 3871 மேலே போச்சுன்னா பை எடுங்க. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3826 கீழே வந்துச்சுன்னா செல் எடுங்கன்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுபடி அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ADX-உம் ப்ளஸ் வந்துட்டு MSCI-யும் நல்லா கிராஸ் ஓவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா நேற்று நான் சொன்னது வந்து 3871 மேலே கால் எடுக்க சொல்லியிருந்தேன், பைக் கால் வந்து எடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்தப்போ நம்ம ADX லைனும் பார்க்க சொல்லியிருந்தேன். நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 79-82 நம்ம ADX-உம் கிளிக் ஆச்சு, ப்ளஸ் MSCI-யும் ஓகே ஆச்சு. நம்ம சொன்ன டார்கெட்டும் நம்ம பை என்ட்ரியோட என்ட்ரி பாயிண்ட்டும் கரெக்டாக மேட்ச் ஆச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்ம வந்து 79-ல் நம்ம கன்ஃபார்மாக பை கால் எடுத்துருப்போம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், 5 மினிட்ஸ் கேண்டிலோட சூப்பர் ட்ரெண்ட் வந்து எங்கே இருக்குதோ அது வந்து நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும், அதாவது அதுக்கிட்ட வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுபடி பார்த்தோம்னா நான் வந்து இப்போது 80-ல் வந்து உங்களை பை எடுக்க சொல்லியிருந்தபோது, அதாவது 71-ல் பை எடுக்க சொல்லியிருந்தபோது நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து எங்கேருந்து இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச், 3864 நான் ஸ்டாப் லாஸ் வச்சு சொல்லியிருந்தேன். 3864-63 வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருந்துருப்போம். பை என்ட்ரி பார்த்திங்கன்னா 79-82 பை என்ட்ரி கொடுத்துருப்போம். அதில் என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா நமக்கு வந்து பேசிக்கான டார்கெட் பார்த்திங்கன்னா 20-30 பாயிண்ட்ஸு. ஃபஸ்ட்டு 20 பாயிண்ட்ஸ் அடிக்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 900 ரீச் ஆயிடுச்சு, 30 பாயிண்ட்டுக்கு மேலேயும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் 20 பாயிண்ட் யாரெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்களோ கண்டிப்பாக 20 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸும் கிளிக் ஆகிருக்கும். அதுபோக நமக்கு வந்து இன்னும் நல்ல ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மாற்றிருக்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி வச்சுட்டு இப்போ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருந்தோம்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து நேற்று ஹை லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3043 வரையும் போச்சு. ஆக்சுவலி அந்த டைமில் நம்ம அதிகமாக ட்ரேட் பண்ண முடியாது, ஏன்னா 11-11.5 வரையும் தான் நமக்கு வந்து ஜீரோதாவில் கவர் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் வேறு எதாவது கவர் ஆர்டரோ இல்லை ப்ராக்கெட் ஆர்டரோ எம்ஐஎஸ் இதெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 11 காலுக்கு கூட நமக்கு எல்லா ஆர்டரும் க்ளோஸ் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு அதிகபட்சம் நமக்கு ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 38-39-40 வரையும் போயிருக்குது நமக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வரையும் போயிருக்குது. நம்ம எடுத்திருந்தோம்னா நல்ல ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நான் எடுத்து பார்த்திங்கன்னா 40 பாயிண்ட் நேற்று ப்ராஃபிட் எடுத்தேன்.
அது என்னுடைய கால். இப்போ நான் மட்டும்தான் யோசித்து நான் எடுக்கிறேன். இது வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் சொல்கிறேன் நான். இதுதான் கால், இதுதான் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதுதான் இதே தான் எடுக்கணும், இதில் தான் ப்ராஃபிட் வரும், இதில் லாஸ் ஆகாது அப்படிலாம் எந்த ஒரு ஷியூரிட்டி நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இது நான் எடுக்கிற கால் அப்படிங்கிறக்காண்டி உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், நான் ஒப்பீனியன் சொல்கிறேன் நான். உங்களுக்கு வந்து நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய கால் இப்போ நான் சொல்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் எடுங்க. ஏன்னா பிளைண்டாக போயிட்டு இப்போ நான் சொல்கிறேன், நான் தான் இப்போ நான் பெரிய இது எம்ஐசி ஆப்ரேட்டரு நான் வந்து சொன்னால் நடக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அதனால் நான் சொல்கிறதுக்கால கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் மைண்டில் ஏற்றிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய டெக்னாலஜி, உங்களுடைய டெக்னிக்கலு, உங்களுடைய இது தியரிட்டிக்கலாக இருக்கிறது எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் ரவுண்ட் கிடைக்கும். என்னுடைய ஒப்பீனியன் படி பார்த்தோம்னா நேற்று கம்பல்சரியாக ஒரு 30-30 மினிமம் 20-30 பாயிண்ட் கம்பல்சரியாக ப்ராஃபிட் எடுத்துருக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கொஞ்சம் பொறுமையாக ட்ரேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 60 பாயிண்ட் கிட்ட நமக்கு டார்கெட் கிடச்சிருக்குது. ஓகேவா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், யாராவது நீங்கள் நேற்று ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, இப்போ என்னோடய என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி கமெண்ட் பண்ணி கால் எடுத்திருந்தீங்க, ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, 2000 ரூபா இல்லை 500 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்க, அது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு மற்றவங்களுக்கு ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இது நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் எவ்வளோ அமௌண்ட்டெலாம் இது மிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக உட்காந்துட்டுருக்காங்க. ஒரு ஒரு சக்ஸஸ்ஸே பண்ண முடியாமல் ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபா கூட 500 ரூபா கூட நம்மளால் ஒரு சக்ஸஸாக ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு கொஞ்சம் இது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு இந்த வீடியோவில் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், நல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். இதில் நல்ல ஒரு ப்ராஃபிட் ஜோன் கிடைக்கிது, நான் சொல்கிற கால் ஓரளவுக்கு சக்ஸஸாக கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம் அந்த வீடியோவை. ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு போகும்போது ரீச் ஆகும்போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், அவங்களும் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இதில் கிடைக்கும், ஒரு என்ன சொல்கிறது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ரொம்ப நாளாக லாஸில் இருக்கிறாங்க அப்படின்னா இது இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு 2000 ரூபாய் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அது நமக்கு பெரும் நல்ல சந்தோஷம் தான், நமக்கு சந்தோஷம் தான், அந்த ஏர்ன் பண்ணுறவங்களுக்கும் சந்தோஷம் தான். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் டெய்லியும் வீடியோ காலையில் போடுறேன், மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம சேனலோட பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் காலையில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் கிடைக்கும். அந்த அப்டேட்டில் நீங்கள் நான் எங்கே பாயிண்ட் எடுக்க சொல்கிறேன், அதாவது நான் என்னோடய என்ட்ரி நான் எங்கே எடுக்க போகிறேன் அப்படிங்கிற என்ட்ரி தான் நான் சொல்ல போகிறேன். நான் இங்கே தான் எடுக்கணும், அங்கே தான் எடுக்கணும் எதுவுமே சொல்ல கிடையாது. நான் எங்கே எடுப்பேன், எங்கே எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து அந்த வீடியோ போடுவேன் நான். அது உங்களுக்கும் சூட்டபிள் ஆச்சுன்னா நீங்கள் எடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எடுங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த கமெண்டில் போடுங்க, நீங்கள் எவ்வளோ எப்போ எடுத்தீங்க, எப்போ செல் பண்ணீங்க அப்படிங்கிறத மறக்காமல் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் வந்துட்டு எக்கானது கொண்டும் நம்ம வந்து லாஸ் பண்ணவே கூடாது. லாஸ் ரொம்ப ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்டாப் லாஸ் பார்த்திங்கன்னா அந்த 5 மினிட்ஸ் கேண்டிலோட லோ வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த லோங்கிறத விட ஒரு 2-3 பாயிண்ட் கீழே வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சொல்லப்போனோம்னா இப்போ இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 863 இருக்குது அப்படின்னா ஒரு பாயிண்ட் இல்லை 2 பாயிண்ட் கீழே வச்சுங்க. அப்போ 62 61 வைங்க போதும், அதிகபட்சம் 2 பாயிண்ட் வைங்க போதும், அதிகபட்சம் அதே போதும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃப்ளக்சுவேஷன் நடந்துச்சுன்னா சப்போர்ட் லெவல் சாரி சூப்பர் டென்ட் வந்து டச் பண்ணும், 5 மினிட்ஸோட சூப்பர் டென்ட் டச் பண்ணிவிட்டு அது பிரேக் அவுட் ஆகாமல் மடி ரிவர்ஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹெவியாக நமக்கு நிற்கும், அதுக்காக தான் சொல்கிறது. இருந்தாலும் நான் நேற்று கொடுத்த ஒப்பீனியன் காலில் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை, நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து 60 பாயிண்ட் வந்து நமக்கு டார்கெட் ரீச் ஆச்சு, 60 பாயிண்ட்டு கிட்டத்தட்ட 6000 ரூபாய்க்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கணும். ஒரு மெகா வந்து ஒரு லாட்டு மட்டும் பை பண்ணியிருந்தேன், அப்படி இல்லை மினிமம் லாட்டு அப்படின்னு மினிமம் ப்ராஃபிட்னால் 2000 ரூபாயிலேருந்து 3000 ரூபாய் வரை கண்டிப்பாக நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை பாருங்கள், காலையில் டெய்லியும் நான் அப்டேட் போடுறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் வந்து அதை எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்களும் வந்து அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாமே போட்டு ஏற்கனவே என்னோடய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த வீடியோஸில் வந்து எப்படி என்னென்ன இண்டிகேட்டர் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சாவோ இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வீடியோ தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், அதையும் பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நன்றி. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.